நம்ம அஜித்ஷா நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு படம் வரும் பொங்கல் அன்று விஜய் சாருடைய வாரிசு படத்துடன் மோத உள்ளதை தொடர்ந்து இந்த படத்தின் அப்டேட்டாக சில்லா சில்லா காசியதான் கடவுளடா உள்ளிட்ட பாடல்களும் போஸ்டர்களும் வெளியாகி வைரலாகி வந்திருக்கு. இதனிடையே துணிவு படத்தின் படப்பிடிப்பின் பொழுதே நம்ம விக்னேஷ் சிவனின் இயக்கத்தில் அஜித் சார் தனது அடுத்த படமான தலை 62 படத்தில் நடிக்க உள்ளார் என்ற செய்தி வெளிவந்திருக்கு. இதனிடையே விக்னேஷ் சிவனும் நயன்தாராவை திருமணம் செய்து கொண்டு இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையான குஷியில தலை 62 படத்தை இயக்க தற்பொழுது வேகமாகவும் ஆயத்தமாக இருக்காரு. இந்த படத்துடைய அப்டேட் தற்பொழுது இணையத்தில் உலா வந்து வைரலாகி வந்திருக்கு. முதலில் இந்த படத்தின் கதையை அரசியல் சம்பந்தமாக எழுதி நம்ம அஜித் சாரிடம் காண்பித்துள்ளார் நம்ம விக்னேஷ் சிவன். ஆனால் நம்ம அஜித் சாருக்கு அந்த கதையை நடிக்க விருப்பம் இல்லாததால் மொத்த கதையையும் மாற்றி அமைத்து தற்பொழுது முகவரி பட பாணியில் ஒரு ஃபீல் குட் கதையை உருவாக்கியுள்ளார் நம்ம விக்னேஷ் சிவன். இந்த கதையில் நடிக்க ஓகே சொல்லியுள்ள நம்ம அஜித் சார் படத்தின் ஷூட்டிங்கை ஜனவரி 2 வாரத்தில், அதாவது வரும் பொங்கல் பண்டிகை சமயத்தில் பூஜை போட்டு தலா 62 படத்தை மும்பையில் ஆரம்பிக்கலாம் எனவும் முடிவு செஞ்சிருக்காங்க. பிலா படத்திற்கு பிறகு நம்ம அஜித் சார் ஆக்ஷன் மற்றும் ஆன்டி ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்க நிலையில தலா 62 படத்தில் சாந்தமாக நடிக்கப் போகிறார் என்ற செய்தி அவரது லெசரிடம் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. வலிமை திரைப்படம் இந்த ஆண்டு ஆக்ஷன் மாஸ் படமாக வெளியாகி கலவையான விமர்சனமே பெற்றிருக்கு. தற்பொழுது துணிவு படமும் மாஸ் படம் தான் என்பதை நம்ம அஜித் சார் கையில் துப்பாக்கியுடன் வளம் வந்த போஸ்டரிலே தெரிய வந்திருக்கு. ஆக்ஷன் படங்கள் இளைஞர்களை தவிர மற்ற வயது ரசிகர்களுக்கு பார்க்க உகந்ததாக இருக்காது. அந்த வகையில் காலம் காலமாக ஒரு படத்தை குடும்பத்துடன் இணைந்து பார்க்கக்கூடிய படமாக தலா 62 படத்தில் நம்ம அஜித் சார் நடிக்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. 96 பேரன்பு, மொழி, அன்பே சிவம், இறுதி சுற்று போன்ற படங்களை எத்தனை வருடங்களானாலும் சலிக்காமல் பார்க்கும் படமாக இருக்க வேண்டும் என்பதே நம்ம அஜித் சார் ஆசை எனவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக விக்னேஷ் சிவனின் படங்களும் சற்று ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் திரைப்படமாகவே இருக்கும். தற்பொழுது ஆக்ஷன் காட்சிகளே இல்லாமல் புது முயற்சியில் நம்ம அஜித் சாரை வைத்து படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்தில் நம்ம அஜித் சாருக்கு ஜோடியாக நயன்தாரா முதலில் புக் செய்யப்பட்ட நிலையில நடிகை ஐஸ்வர்யா அல்லது த்ரிஷா நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டை இன்னைக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.